ஹலோ விஸ்வதா, எங்க இருக்க? இங்க கிரவுண்ட ஓபன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே வா. எப்படி இருக்க? இருக்கேன். நீ? எனக்கு என்ன, நான் ஜம்முன்னு இருக்கேன். என்ன ராஜ், நீனும் அப்படியே தான் இருக்க போல? 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஷேவ் பண்ணாத அதே தாடி, எதையோ பறி கொடுத்த சோகம், சீப்பான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணுறியா இல்லை இன்னும் உங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கியா? பிரேக்கப் ஆகியும் நீனும் திறந்துல்ல. எது எப்படியோ, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம், தயவு செஞ்சு வந்துடாது. காஸ் உன்னை எக்ஸ்ன்னு சொல்லவே ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், ஹூ ஆர் யூ? எதுக்கு என்னை பிளாக் பண்ணிட்டு நிற்கிறீங்க? ராஜ் உங்களை விட ரொம்ப நல்லா இருக்கான். 3 வருஷம் முன்னாடி நீங்கள் தான் உலகம்னு உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஹை கிளாஸ் ட்ரெஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தாடியை ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான்ல, அது இப்போ எதுவுமே பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கான். இவ்வளோ ஏன்? உங்களை மாதிரி ஒரு போ. ஆஹாஹா, பொண்ணை பறி கொடுத்ததுக்காக சாபமாக நினைக்காம வரமாக நினச்சி நிம்மதியாக இருக்கான். நீ ஓ, இவ யாரும் உனக்கு தெரியாதுல்ல? இவதான் விஸ்வதா, நான் கட்டிக்க போற பொண்ணு. அதே சமயம் உங்கள்ட்ட நான் வரமாட்டேன், ஏன்னா உன்னை விட ஒரு அழகான ஒரு பொண்ணு உன் எக்ஸு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா உனக்கு தான் அசிங்க பாரு. அதான் வா விஸ்வதா, போலாம். பேபி ஒரு நிமிஷம். ஆமா, அப்போ பிரேக்கப் பண்றப்போ ஒன்று சொன்னியே, சும்மா சொல்ல. என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அண்ணா, இதுக்கு மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. தம்பி, அந்த ரெண்டு சப்போட்டா பழத்து காசு? எது சப்போட்டாவா? உருளைக்கிழங்குல நினைச்சேன். அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, காசு எடு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உருளைக்கிழங்கு நினைச்சு தானே கிடைச்சேன், அதுக்கெல்லாம் காசா? டேய், பானத்தை வாங்கதடா. இல்ல மச்சான், உருளைக்கிழங்கு மட்டும் பச்சையா தின்றுவியா? அதுவும் உருக்கடியா? ஏண்டா ரெண்டு பழத்தை முழுசா முழுங்கிட்டு உருக்கடி நான் வித்த காட்டுற? அண்ணா இருங்கண்ணா, அவனுக்கு சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். இதுக்கு மேல உன்னை இந்த கடப்பக்கம் பார்த்த போட போட போட. என்ன பண்ண போறேன் கேக்கல விஸ்வதா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை மச்சான், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ லிவின்ல இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு லிவின்ல இருக்கான்னு? இல்லை மச்சான், அவள் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. ஒரு பொண்ணு லிவிங்ல இருந்தாலும் 4 பேர் வேற மாதிரி தான் பார்ப்பீங்கள மச்சான். அப்படி சொல்லுறா. இங்கே பாடுறா, ஒன்று சொல்லவா, இந்த சிங்கிளு லவ் லிவின் அரேஞ்சு இதெல்லாத்துலேயும் பொண்ணு ஒன்று தான். இங்கே கேரக்டர் முக்கியமே தவிர அவங்க சுச்சுவேஷன் முக்கியம் கிடையாது. விஸ்வதா
ஹலோ ஹலோ, ஏய் எங்க இருக்க? வெளியில இருக்க ராஜ். வெளியே இருக்கியா? சாப்பிட்டியா? நான் இங்கே சாப்பிட்டுட்டேன். சரி ஓகே. ராஜ் ராஜ் சொல்லு. நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிரு. ஓகேவா? நான் வைக்கிறேன். சரி. ஆணி ஒழுங்கு அடிக்க முடியாது. எத்தனை வாட்டி மாட்டுறது? அப்புறம் மாட்டிக்கலாம். ஹெல்ப் பண்ணலாம் தோணுதான் பரவாயில்ல. என்னடா கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கழுவி குடுறான். பாத்திரங்கள் ஒண்ணுமா? ஆமா. போனே பேசிட்டு போனே வராம பர்ஃபார்மன் பண்றாங்க. ஹலோ, இப்பயே வா. நான் வரணுமா? இதோ வந்துட்டேன். விட்டா கக்கு ஸ்கூல் விட்டுருவோம் போல. பேபி பேபி, ஏய் என்னாச்சு? உட்காரு. என்ன? ஒரு காக்க நான் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்க்குறியா? நீ கேட்டேன்னு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்குமேன்னு குட் டே பிஸ்கட் வாங்கியிருக்கேன். எதுக்கும் உனக்கு தேவைப்படுமேன்னு ஷேவிங் செட் வாங்கியிருக்கேன். ஐயோ பேபி, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். எனக்காக கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரியா ப்ளீஸ். ஏ பைக் இங்க இருக்கு. ஹே, நானே மறந்துட்டேன். நீ எப்படிடா? நான் ஆசைப்படுற விஷயத்த எனக்காக நீ பண்ணும்போது உனக்கு பேசிக்கா தேவைப்படுற விஷயத்த உனக்காக நான் பண்ண மாட்டேன். எப்பயுமே என்னை பற்றி நீ யோசிச்சுட்ருக்க, அப்புறம் உன்னை பற்றி யார் யோசிப்பா? அதான் பேர் உட்பட.